ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் சம்மந்தமான சில நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக இதில் எத்தனை விதமான சத்துக்கள் இருக்குது, அது நம்மளோட உடம்புல என்னென்ன பயன்கள் தருது அப்படின்னு இன்றைக்கி நம்ம விவரமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். வெண்டைக்காயை ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு மாதிரி இதுக்கு பேர் இருக்குது. இதே மாதிரி இந்த வெண்டைக்காயை வச்சு ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் கூட இதை விதவிதமாக சமைச்சு சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருந்து நமக்கு அவ்வளவு நன்மைகள் கிடைக்குது. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, சிஇ, அப்புறம் விட்டமின் கே கூட இதில் அதிக அளவில் இருக்குது. கால்சியம், அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம், ஜிங்க், இந்த மாதிரியான எல்லா மினரல்ஸும் இதிலிருந்து நமக்கு கிடைக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் ஹை லெவல் ஃபைபரும் இதில் இருக்குது. உங்களோட உடல் எடை சீக்கிரமாக குறையும். அதே மாதிரி இந்த வெண்டைக்காயிலிருந்து நம்ம உடம்புல எத்தனை வகையான நோய்கள் வராமல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அஜீரண கோளாறு, மலச்சிக்கல் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் எப்போவுமே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட உணவில் அடிக்கடி வெண்டைக்காயை பயன்படுத்துங்க. அதே மாதிரி இந்த வெண்டைக்காயை ரெகுலராக ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக குறைய ஆரம்பிச்சிடும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அந்த வெண்டைக்காயில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. முத நாள் நைட்டு, மறுநாள் காலையில் எழுந்து அந்த தண்ணியை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். இதனால் உங்களோட சுகர் லெவல் ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் இந்த ஒரு டிப்ஸ் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு இந்த டிப்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இது நம்ம உடம்புல அங்கங்கே ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் கட்டி கட்டுறது இந்த மாதிரி இல்லாமல் ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட்டா பிறக்க போகிற குழந்தை வந்துட்டு அதோட எலும்பு வளர்ச்சி வந்து அற்புதமாக இருக்குங்க. அந்த மாதிரி எலும்பு வளர்ச்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா வெண்டைக்காயை சாப்பிடுங்க. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ வந்துட்டு ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அதை க்யூர் பண்ணுறதோட நம்ம ஸ்கின்னை நல்லா அழகுபடுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதோட உடலில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், மச்சம், பிம்பிள்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை க்யூர் பண்ணுறதுக்கும் இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போது அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யாரெல்லாம் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ நீங்களாம் தாராளமாக டெய்லியுமே இந்த வெண்டைக்காயை சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்றதுனால உங்களுக்கு இந்த ஆஸ்துமா பிரச்சனை வந்து படிப்படியாக குறையும். நீங்கள் அதிலிருந்து ரிலீஃபாக இருக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஹோம் டிப்ஸ் நான் உங்களுக்கு சின்னதாக சொல்கிறேன். அது என்னென்னா நிறைய பேர் வந்து ஹேர் ஃபாலால் அவஸ்திப்படுவாங்க. இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கு இந்த வெண்டைக்காய் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெண்டைக்காயை வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை மேஷ் பண்ணி உங்களோட ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு படிப்படியாக ஹேர் ஃபால் கம்மியாகி உங்களோட ஹேர் நல்லாவே ஸ்ட்ராங்காக க்ரோத் கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு அருமையான டிப்ஸும் நமக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் ஆகும். இந்த வெண்டைக்காய் மூலமா நமக்கு நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு. அடுத்தது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த வெண்டைக்காயை சின்ன பசங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களோட பிரைன் பவர் நல்லாவே பூஸ்ட் ஆகும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப நல்லா ஞாபக சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வெண்டைக்காயை சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி உணவில் சேருங்க. ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே அவங்களுக்கு ஞாபக மருதி அப்படின்ற ஒரு பிரச்சனையே வராது. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி இந்த வெண்டைக்காயில் வந்து விட்டமின் இ, விட்டமின் ஏ, பி, சி, கே இந்த மாதிரி எல்லா விட்டமின்ஸும் இருக்கிறதுனால இந்த வெண்டைக்காயை சாப்பிட்றதுனால உங்களுக்கு கண் பார்வை திறன் எப்போவுமே குறையாது. மங்காமல் நல்ல தெளிவான பார்வை திறன் உங்களுக்கு இருக்கும். இப்போ மாறி இருக்கிற இந்த கால சூழ்நிலை மாற்றம் காரணமாக எங்கே பார்த்தாலும் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறது என்னென்னா கேன்சர், கேன்சர், கேன்சர். நீங்கள் இந்த வெண்டைக்காயை சாப்பிட்றதுனால ஃப்யூச்சரில் நம்மளுக்கும் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்கும். இந்த வெண்டைக்காயை தண்ணியில் சேர்த்து கொதி வச்சு அந்த தண்ணி சூட ஆறினதுக்கு அப்புறமா குடிக்கும் போது ஜுரம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜுரம் வந்து குறையும். இது ஒரு நல்ல ரெமடியா இருக்கும் ஜுரம் இருக்கிற நேரங்கள்ல. அது மட்டும் இல்லாம சிறுநீரக கல்லடைப்பு ஏற்படாமல் தடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காயோட பாகற்காயை கலந்து சாப்பிடக்கூடாது. வெண்டைக்காய் சாப்பிடும் போதோ இல்ல வெண்டைக்காயோட சேர்த்தோ இந்த பாகற்காயை நம்ம கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி வெண்டைக்காயோட முள்ளங்கியையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறப்போ வெண்டைக்காயையும் முள்ளங்கியையும் சேர்த்து வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம சாப்பிடுறப்போ நமக்கு தெரியாமலேயே நம்ம பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்குது. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறப்போ ஸ்கின் அலர்ஜிஸ், வெள்ளமச்சம் வருது.
இருக்கிறது. அதனால நீங்க வெண்டைக்காய் எப்பெல்லாம் எடுத்துக்கிறீங்களோ அப்போ பாகற்காய், பாகற்காய் ஃப்ரை, முள்ளங்கி, முள்ளங்காய் ஃப்ரை எப்பயுமே சேர்த்துக்க கூடாது. இந்த மாதிரி நம்ம சாப்பிடுறப்போ ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் ரேஷஸ், வெள்ளமச்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம உடம்புல சோரியாசிஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதனால வெண்டைக்காயோட இந்த ரெண்டு பொருட்களையுமே எப்பயுமே எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹோம் ரெமடியோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care. Bye-bye.